வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் வினோஜா துஷ்யந்தர். இலங்கை வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன ஐநா மனித உரிமை பேரவையினால் நாளை மறுதினம் புதன்கிழமை அமர்வில் வீடியோ இணைப்பு மூலம் உரையாற்றவுள்ளார். இலங்கை தொடர்பில் கருத்துக்களை முன்வைக்க 20 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சரின் உரையை தொடர்ந்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் மைக்கேல் பச்சலட் அம்மையாரின் இலங்கை குறித்த வாய்வழி அறிக்கை அமர்வுக்கு சமர்ப்பிக்கப்படும். UNHRC அமர்வின் ஆன்லைன் அமர்வுகளில் வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தலைமையிலான குழு இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தவுள்ளது. இந்த குழுவில் சர்வதேச ஒத்துழைப்பு ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய, கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், தொழில்துறை அமைச்சர் நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா, எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில, பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர ஆகியோர் அடங்குகின்றனர். பிரித்தானியா, ஜெர்மனி, கனடா, மொண்டினீட்ரோ, வடக்கு மெசிடேனியா மற்றும் மலாவி ஆகியவற்றை உள்ளடக்கிய இலங்கை தொடர்பான கோர்க்குழு இலங்கையில் பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்கம் குறித்த தீர்மானத்தை இன்றைய தினம் சமர்ப்பிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. விவசாய அமைச்சின் செயலாளராக பதவி வகித்து வந்த ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுமேத பெரேரா அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளதாக அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தனிப்பட்ட காரணங்களால் அவர் கடந்த வாரம் ராஜினாமா செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேஜர் ஜெனரல் பெரேரா கடந்த ஆண்டு மே மாதம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவால் விவசாய அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ராணுவத்தின் பிரதி தலைமை தளபதியாக இருந்து ராணுவ சேவையில் இருந்து ஓய்வு பெற்றார். அவரது பதவி விலகல் தொடர்பில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகே, அமைச்சின் வேகத்திற்கு ஏற்ற வகையில் அவரால் செயற்பட முடியவில்லை என்பதால் செயலாளர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்யுமாறு மேஜர் ஜெனரல் பெரேராவிடம் கேட்டுக்கொண்டதாக தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் MA சுமந்திரனிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். கொழும்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து இன்று வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக சுமந்திரன் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பொத்துபில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான பேரணியில் பங்கேற்றமை தொடர்பிலேயே அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் கோரிக்கைகள், உரிமைகள் என்பவற்றுக்கு ஐக்கிய நாடுகள் சபை செவிசாய்க்க வேண்டுமென சர்வதேச சமூகத்துக்கு அழுத்தம் கொடுப்பதை நோக்கமாக கொண்டு பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான எழுச்சி பேரணி கடந்த 3ஆம் திகதி முதல் 7ஆம் திகதி வரை முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு பல இடங்களில் நீதிமன்றினால் தடை விதிக்கப்பட்டிருந்ததுடன் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தடை விதிக்கப்பட்டது. இதனையடுத்து சட்டத்தை மீறி பேரணியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரா சாணக்கியன், யாழ்ப்பாணம் மாநகர முதல்வர் வி மணிவண்ணன், சட்டத்தரணி கே சுகாஸ், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பிரதிநிதிகளுக்கு எதிராக பி அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், யாழ் மாநகர முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணன், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் வடமாகாண உறுப்பினர் துரைராசார் ரவிகரன், முன்னாள் அமைச்சர் மனோகணேசன் உள்ளிட்ட பலரிடம் இந்த பேரணியில் கலந்து கொண்டமை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையிலே இன்று கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுமந்திரனிடம் போலீசார் வாக்குமூலம் பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் எந்த ஒரு திட்டமிடலுமின்றி தடுப்பூசி வழங்கப்படுவதால் சுகாதார ஊழியர்களும் பொதுமக்களும் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பணிப்பாளர் வைத்தியர் கரித அழுத்கே தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், உலக நாடுகள் அனைத்தும் தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வயதானவர்களுக்குமே தடுப்பூசி வழங்குவதற்கு முன்னுரிமை வழங்கியது. ஆனால் இலங்கையில் எவ்வித திட்டமிடலுமின்றி தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஒழுங்குபடுத்தப்பட்ட திட்டமிடல் ஒன்று தயாரிக்கப்பட்டு ஜனவரி 15ஆம் திகதி உலக சுகாதார ஸ்தாபனத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த திட்டமிடல்கள் முழுமையாக மாற்றப்பட்டுள்ளன. இந்த அடிப்படையில் யாருடைய தேவைக்காக எந்த தொழில்நுட்ப குழுவின் ஆலோசனை கமைய இந்த தீர்மானம் எடுக்க பட்டுள்ளது என்பது தெரியவில்லை. இதன் மூலம் சுகாதார ஊழியர்கள் பாரிய நெருக்கடிகளுக்கும் சிக்கல்களுக்கும் முகம் கொடுத்துள்ளனர். புதிய வேலை திட்டம் தொடர்பில் வழிகாட்டல் ஆலோசனைகளை வெளியிடுவதற்கு கூட சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவினால் முடியாமல் போயுள்ளது. உதாரணமாக 30 தொடக்கம் 60 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்படுகிறது என்றால் குறிப்பிட்ட நபர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பது தெரியப்படுத்தவில்லை. தேர்தல் டாப்பின் மூலம் தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றதா அல்லது பொது சுகாதார பரிசோதகர்கள் மூலம் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை. இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் மக்களும் கலவரம் அடைந்துள்ளனர் என்றும் தெரிவித்திருப்பதாக செய்திகள் கிடைத்துள்ளன. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் நாளைய தினம் இலங்கைக்கு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை
மேற்கொள்ளவுள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் நாளை இலங்கைக்கு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். இந்த விஜயம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் அழைப்பின் பிரகாரம் இடம்பெறவுள்ளது. இதன்போது பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். அத்துடன் வர்த்தக மற்றும் முதலீட்டு மாநாட்டிலும் அவர் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீத்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சரவை துணைக்குழு இன்று முதல் முறையாக கூடவுள்ளது. அமைச்சர் சமல் ராஜபக்ச தலைமையில் இந்த குழு கூடவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கையில் உள்ள உண்மைகளையும் பரிந்துரைகளையும் ஆய்வு செய்வதற்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் இந்த அமைச்சரவை துணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த குழுவின் உறுப்பினர்களாக அமைச்சர்களான ஜான்சன் பெர்னாண்டோ, உதய கம்மன்பில, ரமேஷ் பத்ரன, பிரசன்ன ரணதுங்க, ரோஹித அபய குணவர்த்தன ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்த் தேசிய கட்சிகள் அனைத்தையும் இணைத்து தமிழ்த் தேசிய பேரவையொன்றை உருவாக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஒன்றிணைந்த தமிழ்த் தேசிய கட்சிகளின் கூட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் நேற்று இடம்பெற்றுள்ளது. இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கூட்டம் தொடர்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிக்கையில், தமிழ்த் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய 10 கட்சிகள் தற்போதைய அரசியல் நிலைமைகள் தொடர்பாகவும் ஐநா மனித உரிமை பேரவையின் முதலாவது வரைப்பு மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் பல விடயங்களை ஆராய்ந்துள்ளோம். இந்த கூட்டத்தில் முக்கியமாக 2 விடயங்கள் பேசப்பட்டன. இதன்படி எதிர்வரும் 26ஆம் தேதி வவுனியாவில் தமிழ்த் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளும், வடக்கு கிழக்கில் இருக்க கூடிய கிறிஸ்தவ ஆயர்கள், ஆதீன முதல்வர்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து கலந்துரையாட உள்ளோம். அதில் முக்கியமாக தமிழ் மக்களுடைய அரசியல் கோரிக்கைகள், பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான பொறுப்பு கூறல் போன்ற நடவடிக்கைகள் தொடர்பாக ஐநாவின் முதலாவது வரைப்பில் சரியான முறையில் பிரதிபலிக்கப்படவில்லை. அது தமிழ் மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்கின்ற விடயமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே வரைவு என்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு சரியான தீர்வினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த விடயங்கள் இதில் உள்ளடக்கப்படவில்லை. தமிழ் தேசிய பரப்பில் இருக்க கூடிய பல கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு முக்கியமான 3 கோரிக்கைகளை முன்வைத்து இருந்தார்கள். ஆனால் அந்த முதலாவது வரைப்பில் உள்ளடக்கப்படவில்லை. எனவே வரும் 26ஆம் தேதி அடுத்த கட்டமாக இதற்கு என்ன செய்வது என்பது பற்றி ஆராய்வதற்காக ஒன்று கூடி பேசவுள்ளோம். அடுத்த கட்டமாக தற்போது நாங்கள் 10 கட்சிகள் கூடி பேசிக் கொண்டிருக்கின்றோம். தமிழர் தரப்பில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகள் கூட இணையலாம். ஆகவே வரும் 28ஆம் தேதி தமிழ்த் தேசிய பேரவை உருவாக்கப்படுவதுடன் அந்த பேரவையானது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டக்கூடிய சாத்தியப்பாடான முடிவுகளை எடுப்பதற்காக செயற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கிளிநொச்சி மாவட்ட சட்டவிரோத மரக்கடத்தல் கும்பல் போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அசங்க பண்டார குணத்திலக்க அவர்களின் மது ஒழிப்பு போலீஸ் அணியினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய இன்றைய தினம் அதிகாலை 4:30 மணியளவில் தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்மடு நாவல் நகர் பகுதியில் சட்டவிரோத மரக்கடத்தல் நடைபெறுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பல மணி நேர தேடுதலின் பின்னர் உளவு இயந்திரம் மூலம் பாலை மரக்குற்றிகளை ஏற்றி வந்த உளவு இயந்திரத்தில் இருந்த மரக்குற்றிகளை வீதியில் போட்டுவிட்டு தப்பிச் செல்ல முற்பட்ட வேளை மரக்குற்றி சந்தேக நபர் ஒருவரும் மரக்கடத்தலுக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் ஒன்றும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த பாலிமர குற்றிகளின் பெறுமதி சுமார் 3 லட்சம் பெறுமதியான மரக்குற்றிகள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் சந்தேக நபர் தருமபுரம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் என மது ஒழிப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெரிவித்திருப்பதாக செய்திகள் கிடைத்துள்ளன. மேற்கிந்திய தீவுகள் அணியுடன் இடம்பெறவுள்ள கிரிக்கெட் தொடரில் கலந்து கொள்ளவுள்ள இலங்கை அணியின் வேகப்பந்து வீச்சாளர் லஹிரு குமார் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மேற்கொண்ட PCR பரிசோதனைகளின் அடிப்படையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. போட்டித் தொடருக்கு செல்லவுள்ள இலங்கை அணி வீரர்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் மேற்கிந்திய தீவுகள் அணியுடனான கிரிக்கெட் தொடரில் கலந்து கொள்வதற்காக நாளை இலங்கை அணி மேற்கிந்திய தீவுகளுக்கு செல்லவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் உள்ளக விடயங்களில் தலையிடும் உரிமை இந்தியாவுக்கு கிடையாது என அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார்.
ஊடகம் ஒன்றுக்கு அவர் அளித்த நேர்காணலிலே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவின் அழுத்தம் காரணமாக எமது 13 திருத்தம் திணிக்கப்பட்டு மாகாண சபை முறைமைகள் உருவாக்கப்பட்டன. எமக்கு உண்மையில் அவசியமற்ற ஒரு முறைமையாகவே இதனை பார்க்கின்றோம். ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதே அரசாங்கத்தின் கொள்கையாகும். அவ்வாறு இருக்கையில் 9 மாகாணங்களுக்கு 9 சட்டங்களை நடைமுறைப்படுத்த அனுமதிக்க முடியுமா? மாகாண சபை முறைமையை நீக்குவதே எமது நோக்கமாகும். இந்தியாவின் திணிப்புகள் எமக்கு அவசியமில்லை. இலங்கை சுயாதீனமான நாடே தவிர இந்தியாவின் மாநிலங்களில் ஒன்றாக கருத முடியாது. எனவே எமது உள்ளக விடயங்களில் தலையிடும் உரிமை இந்தியாவிற்கு இல்லை. இப்போதும் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் குறித்து ஆராயப்படுகின்றது. அதில் மாற்றங்கள் அவசியமற்ற நிலைப்பாட்டில் நாம் உள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்திருப்பதாக செய்திகள் கிடைத்துள்ளன.